ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிக்ராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஃப்ரெஞ்சு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற த வேஜஸ் ஆஃப் ஃபியர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம் காமிக்கப்படுது. ஆனால் வழக்கமாக பாலைவனம் அப்படின்னா ஃபுல்லாக மணல் குன்றுகளாக இருக்கும் இல்லையா, இப்படி மண்ணே அங்கே கிடையாது. அது வித்தியாசமான ஒரு டெரெயின், அதாவது வெறும் கல் மலை இந்த மாதிரி இருக்குது அந்த இடமே. அங்கே ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் ஒன்று இருக்குது. அந்த கேம்ப்பு பக்கத்துலேயே ஒரு ஆயில் கம்பெனியும் இருக்குது. அந்த ஆயில் கம்பெனி ஆயிலில் கிணறு ஒன்று இருக்குது, அதிலிருந்து எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே திடீர்னு ஒரு விபத்து ஒன்று ஏற்படுது. இதில் அந்த எண்ணெய் கிணறு தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஆயில் கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்கள பொறுத்தளவுக்கு இங்கே பாருங்க, நமக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது இந்த தீயை அணைக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 200 கிலோகிராம் வெயிட் இருக்கக்கூடிய நைட்ரோகிளிசரின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை எடுத்து கொண்டு வந்து இந்த கிணத்துக்குள்ளே போட்டு நம்ம அணைக்கணும். அது ஒன்று தான் வழி. ஆனால் இதில் நமக்கு நிறைய வந்து பிரச்சனையும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் தான் டைம், ஒரு நாள் தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் அந்த கிணறு எரியாது, கம்ப்ளீட்டாக வெடித்து செதறிடும். செதறிச்சுன்னா பல கிலோமீட்டருக்கு சுற்றி எல்லாம் இருக்கவே அத்தனை பேரும் காலியாகி போயிடுவாங்க. அதனால் 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த சம்பவத்தை பண்ணணும். பண்ணிட வேண்டியதானே, அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற மூலமாகலாம் ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியாது அந்த நைட்ரோகிளிசரின்ங்கிற கெமிக்கலை. காரணம் என்னென்னா, அதில் ஒரே ஒரு டிராப் எடுத்து சும்மா அப்படி தூக்கி போட்டாங்க அப்படின்னா ஒரு 20 அடிக்கு அந்த இடத்துல ஒரு இடமே ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. பெரிய கிணறாவே ஃபார்ம் ஆயிடுது அந்த இடம், எது ஒரு டிராப்புக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள் அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு. அதை ஒரு டிராப்பே இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணுது. 200 கிலோகிராம் இவங்க எடுத்துகிட்டு வரணும், 2 கண்டெய்னர் லாரியில் எடுத்துகிட்டு வரணும். அதுவும் அது எங்கேருந்து இங்கே கொண்டு வரப்படணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ இந்த எண்ணெய் கிணறு எங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கோ அங்கேருந்து 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து அதை கொண்டு வரணும். இந்த சம்பவத்தை பண்ணுறதுக்கு எவனுமே தயார் கிடையாது. பின்ன யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக வண்டி இங்கே எங்கேன்னு மலையில் ஏறி ஏறி இறங்கும் போது அந்த டெரெயினில் அந்த ரோட்டில் அப்படி கொஞ்சம் லைட்டாக ஒரு பாட்டில் உருண்டுச்சின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு கிலோமீட்டருக்கு சுற்றி எல்லா இடமும் அவுட்டு, முன்னாடி பின்னாடி போகிற 2 லாரி எல்லாம் சேர்த்து அவுட்டு, அவ்வளோ பெரிய சம்பவமாகி போயிடும். இதனாலேயே எப்பா நான் வரலப்பா, நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் நாங்கள் வரலப்பா அப்படின்னு ஒரு பையனும் வரமாட்டேங்கிறான். இப்படி ஒரு சம்பவத்துக்கு பயவில் இவன் தான் சரியானாலே இவனை இறக்கி விடுங்க அப்படின்னு வழக்கம் போல் நம்மளுடைய கதாநாயகனை அவருடைய பிரதரு அப்புறம் ஒரு 1-2 பேர்னு சொல்லி இந்த டீமை இறக்கி விடுது அந்த ஆயில் கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்டு. கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற இப்படி ஒரு சம்பவத்தை தாண்டி இவங்க கடைசியாக இவங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய சுவாரஸ்யமான மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் 1953 இதே பேரில் த வேஜஸ் ஆஃப் இயர்னு சொல்லியே ஒரு ஃப்ரெஞ்சு ஆக்ஷன் த்ரில்லர் படம் ஒன்று அப்போ வெளியாச்சு. அந்த படத்துடைய அஃபீஷியல் ரீமேக் தான் இதே கதை தான் அந்த படத்துக்கும். அதுவுமே அப்பயே மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண ஒரு படமாக, நொடிக்கு நொடி பரபரப்புடைய உச்சியில் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் அது. அதே மாதிரி தான் இந்த படத்தையுமே நான் சொல்லுவேன், நிச்சயமாக செகண்டுக்கு செகண்ட் பரபரப்புடைய உச்சியில் தான் இருப்போம். என்ன நடக்க போதும் இன்றைக்கி, அவ்வளோதான் சொல்லி முடிய போதும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ண போக்கில் தான் நம்மளே இருப்போம். படம் பார்க்குற ஆடியன்ஸு அவ்வளவு பரபரப்பாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த கதைக்களத்தை. அதுலேயும் இப்போ நான் சொன்னேனே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதாவது இந்த மாதிரி ஒரு வெடிமருந்து, அதை இவன் உயிரை வந்து துச்சமாக நினச்சி பரவாயில்லைங்க நீ காசை கொடுங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு முதல்ல இவன் தைரியமாக இறங்குவேன் இப்படிங்கிற பிரச்சனை ஒரு பக்கம், அது 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. அதை தாண்டி நீ வெறும் மலை மேடாக இருக்கக்கூடிய அந்த டெரெயினில் தான் இந்த ட்ரக்கை ஓட்டிட்டு எடுத்துகிட்டு வரணும், கொஞ்சம் குளிஞ்சிச்சின்னா சோழி முடிஞ்சு போகும் அப்படிங்கிற அடுத்த பிரச்சனை. இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் விட இன்னொரு 3 முக்கியமான பிரச்சனை உள்ளே இருக்குது, அதெல்லாம் நான் இங்கே சொல்லலை, அப்புறம் எல்லாம் ஸ்பாயிலர் ஆகி போயிடும். படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த காட்சியை வந்து எதுவும் தெரியாமல் அப்படி கடந்து போகும்போதும், அப்பா யாத்தாடி இதெல்லாம் என்ன பண்ண, இது எதுக்கு இந்த இதெல்லாம் எடுத்தாங்க இவங்க, இதெல்லாம் நடக்காதுன்னு முதலே தெரிஞ்சு போகுமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது. அதனால் அந்த ஃபீல் உங்களுக்குமே வரட்டும், அதனால் நான் எதுவுமே ரிவீல் பண்ணலை. இன்னமும் ஒரு சில சம்பவங்கள் இருக்குது, அது இதை விட ரிஸ்கியான சமாச்சாரங்கள், இது எங்கிட்ட எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு. இவ்வளவையும் தாண்டி இவங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை பரபரப்பாகவே இந்த கதையும் இந்த படத்தையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல இயக்குனரான ஜூலியன் அட்டகாசமாக பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மினிமம் கேரண்டி படம்னு சொல்லுவோம்ல, அதாவது ஒரு சில படங்கள் இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு அண்ணே ஓகே ஓகே தானே எனக்கு என்னமோ அப்படி தெரியலனே அப்படிம்பீங்க. சில படங்கள் உண்மையாகவே மக்களுக்கு கொஞ்சம் அப்படி அப்படின்னு பரவாயில்ல சூப்பர் படங்க அப்படிம்பாங்க, நமக்கு அந்த படம் ஓரளவுக்கு தான் பிடிக்கும். இப்படி இந்த ஒப்பீனியன் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும் இல்லையா,
ஆனால் இந்த மினிமம் கேரண்டி படங்கள் அப்படிங்கிற படங்கள்லாம் யார் பார்த்தாலுமே இல்லைங்க நல்லா தாங்க இருந்துச்சு இந்த படத்துக்கு என்ன பார்க்கலாம் ஓடிடி தானே அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு படம் இது, தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் அப்படி ஒரு சம்பவம் இது. இந்த படத்தில் ஹீரோவாக அவருடைய அண்ணனாக அந்த கூட வர நபராக எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஹீரோவும் சரி அவருடைய அண்ணனும் சரி அந்த கதாபாத்திரம் ஏற்று நடித்த அந்த ஆக்டர்ஸ் ரெண்டு பேருமே அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஹீரோ பெரிய அப்படி அப்படி தில்லாலங்கடியாக காமிச்சுப்பட்டு கடைசியில் ஓகே இவரில் போல இவர் அண்ணன் தான் பெரிய தில்லாலங்கடி போட அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்மால் தான் களத்தில் இறங்குவாப்பில் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு அந்த கதாபாத்திரத்துக்கு டெக்னிக்கலி டெஃபினட்டாக சவுண்டான ஒரு படம் தான் இது. குறிப்பாக படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஒரு எக்ஸ்ட்ரீம் வைட் ஆங்கிள் ஷாட் ஒன்று, ஒரு வைட் ஆங்கிள் ஷாட் ஒன்று, ஒரு ட்ரான் ஷாட் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சாங்கன்னாவே போதும் ஆத்தாடியோ ரொம்ப கஷ்டங்க. இதை பார்க்குறதுக்கே இந்த மலை மேட்டுக்குள்ளே எங்கே வண்டியை ஓட்டுறது, நம்ம சாதாரணமாக ஒரு காரையே ஓட்ட முடியாது போலயே, எங்கிட்டு இவ்வளோ நேரோவாக இருக்கு ரோடு, கீழே எட்டி பார்த்தா படுபாதாளமாக இருக்குது, இதில் எங்கிட்டு ட்ரக் வரும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பல காட்சிகளை மிரட்டி எடுத்திருக்காங்க. இதில் சிஜிஐ விஎஃப்எக்ஸ் உடைய ஒர்க்கும் ஒரு சில இடங்களில் இருக்குது. இருந்தும் சினிமோட்டோகிராஃபிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லேயே அவங்க விஷுவலி இது எப்படி போர்ட்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிற விதத்திலேயே டெஃபினட்டாக பயங்கரமான ஒரு ஃபீலை நமக்குள்ளே கொடுத்துருக்காங்க. சவுண்ட் டிசைனிங் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை நான் சொல்கிறத விட அந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய சேடான மேட்ரு என்ன தெரியுமா, இந்த படம் ஒரு சூப்பரான படம், எல்லாரும் ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு படம், ரசிச்சிருக்க வேண்டிய ஒரு படம் அப்படி சொல்லணும். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் இதில் ஒரு செக்ஷுவல் சீன் ஒன்றை போர்ட்ரே பண்ணி அது பயங்கர ரொம்ப ஹெவியான சீன் அது படத்துடைய ஆரம்பத்திலேயே. இந்த படம் 1 மணி நேரம் 46 நிமிஷம் ஓடும் நெட்ஃப்ளிக்ஸில். இதில் அதாவது நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்தளவுக்கு முன்னாடி எவ்வளோ டைமிங் நம்ம பார்க்கவே முடியாது, பின்னாடி எவ்வளோ ரிமைனிங் படம் இருக்குதுங்கிறது மட்டும்தான் நமக்கு காமிக்கும். அப்போ பின்னாடி மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் காமிக்கும். பின்னாடி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 42 நிமிஷம் இருக்கும்போது அந்த அடல் கரண்ட் ஆரம்பிக்கும். அதாவது படம் ஆரம்பித்து 4 நிமிஷம் அப்படி புரிஞ்சுக்கோங்களேன் ஆரம்பிக்கும். ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் மேக்ஸிமம் அந்த சீன் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா மீதி படத்தை ஃபேமிலியோடு உட்காந்து தாராளமாக பார்க்கலாம். செமையான ஒரு படம் இது. இதை விட சூப்பரான மேட்ரு என்ன அப்படின்னா இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வீக்கெண்டு ஆரம்பிக்க போது ஐடி ஆளுகளுக்கெல்லாம் தமிழ் டப்பிங்கோட செமையான ஒரு படம் இது. தரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தாராளமாக நீங்கள் பார்க்குறேன்னா பார்க்கலாம். நம்மளை நம்பி பார்க்குறவங்க பாருங்கள், நம்ம வேவலன் திருச்சியெல்லாம் தாராளமாக பாருங்கள். ஒரு மினிமம் கேரண்டி படம், பொழுது போலனா அட்டகாசமாக உங்களை என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.